ரங்கன் வாத்தியார் தண்டட்டி படத்தின் நாயகன் திரு பசுபதி அவர்களை பேச அழைக்கிறோம். பில்டப் ரொம்ப பயங்கரமாக இருக்கேம்மா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வந்து ராம் சங்கையா வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது கிருபாகரன் அவர் தான் பேசினார், இந்த மாதிரி வந்து கதை இருக்கு கேளுங்க. அப்போ நான் இது பரம்பரை சாப்பிட்ட பரம்பரை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அந்த டைம். அது கேட்டேன், கதை கேட்டோடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல. ரொம்ப அழகாக இருந்தது அந்த கதை, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி காது வளர்த்துருந்தவங்க. சின்ன வயசுலேருந்து அந்த அது அப்படி அசைஞ்சு போகிறது அந்த வரிகள்லாம் ஏகாதசி ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அது மேலே ஒரு அந்த சின்ன வயசுலேருந்தே அது மேலே ஒரு பெரிய காதல். அது எப்படியாவது ஒரு நாளைக்கு அதை சுட்டுணுன்னு நினச்சா கடைசி வரைக்கும் அது எனக்கு கொடுக்கல, யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு கூட தெரியல. ஷூட்டிங்கில் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் இருந்தாங்க. எல்லாருக்காதும் வளர்ந்த காது. நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு 5 நிமிஷத்தில் இவங்க அட்டகாசம். நாங்கள் யோசிச்சு பாருங்கள், 1.5 மாதம் இவங்களோட டெய்லி கூத்து தான். இப்போ ஒரு பேசுகிறார்ல 10 நிமிஷம் இதே ஸ்பீச்சு இதே ஸ்பீடு, இந்த கேப்பே விடாமல் 1.5 மாதம் அவர் பேசியிருக்காரு. இதே அவர் சொன்ன அத்தனையும் நடந்தது. கத்துவார், ஓடுவாங்க, அப்புறம் கோச்சிப்பாங்க, ஒரே காதல் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு ஷூட்டிங்கிறது ஒரு சீன் நாங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்ருப்போம். ஆனால் இவங்களோட அட்டகாசங்கள் அந்த 1.5 மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணது இந்த படமே ஒரு ரொம்ப அழகான ஒரு படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும். இந்த ஜானரில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சிம்பிளாக கதை யாரும் இப்போ சமீபத்தில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, மேபி அதை பார்க்க கூட இருக்கலாம். பட் அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருக்காரு ராம் சங்கே. அதுக்கு அவருக்கு நன்றிகள். இன்னொன்று லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷ் சார் பற்றி பேசணும். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இந்த பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து நல்ல படங்கள் பண்ணுறாங்க. சர்தார், அப்புறம் காரி, இப்படி ரன் பேபி ரன், இன்னும் அடுத்து ஒரு 3-4 ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ப்ரொடக்ஷன் ஹப்பாக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதுவும் புதுமுகங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு என் கூட நடித்த ரோஹிணி அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு எனக்கும் பெரிய இன்ட்ராக்ஷனே இல்லை. ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பேன். பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்பப்போ தான் போய் பேசிப்போம். ஷி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பிரசன்னா, நான் பிரசன்னா வந்து ஷார்ட்டில் நிற்கிறாரு எனக்கு யாருன்னே தெரியல. பிரசன்னா கொஞ்சம் கலராக இருப்பார்னு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். அங்கே பார்த்தா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுன்னு கண்ணங்கரு, ஐயோ நீ தானா யாரு, ஏன் கலருக்கு இருக்கீங்க, ஏன்னா டைரக்டர் தான் சார் பெயிண்ட். அதுவும் டைரக்டர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேப்பில் உள்ளே போகும்போது ஒரு பெயிண்ட் எடுத்து அடித்தார் மூஞ்சியில். இந்த கொஞ்சம் வெள்ளையாக இருக்கு பாரு என்ன. ஸோ ஒண்டர்ஃபுல் பிரசன்னா, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அபி, நான் அவங்கள எங்கள் சீன்லேயே இல்லை, அவங்க பெருசாக சொல்ல முடியல, பட் ஒண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம், முகேஷ், தீபா. இந்த படத்தில் தீபா வந்து முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க. தீபா, செம்மலர் அண்ணம், அவங்க எல்லாரும் இந்த ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட 30-35 நாள் ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மூமெண்ட். ஏன்னா எவ்ரிடே நாங்கள் எல்லாரையும் பார்க்கணும், எவ்ரிடே நேற்று அந்த விஷயத்தை பற்றி பேசணும், அது இவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இதில் எதுவும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நடிக்க வேண்டியிருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக. எங்கேயாவது ஒரு இடத்துல டயலாக் விட்டோன்னா கட்டு 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 டயலாக் தப்பாக சொல்கிறப்ப நீங்கள் என்னுவாங்க. இதுக்காகவே பயந்துங்கன்னு பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் யாருக்கிட்டையுமே அப்படி நடிச்சதில்லை. இவங்க இந்த சீனில் மட்டும் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் டைலாக் கொடுத்துருங்கப்பா அப்படி சொல்லி எல்லாம் படித்து. ஏன்னா அவங்களுக்கு அந்த எங்கே சொல்லணும் கூட தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப் அடிப்பாங்க. அது ஒரு அருமையான இது. அண்ட் மகேஷ் சார்,
அவர் தூங்குறாரா இல்லை சாப்பிட்றாரா எதுவுமே தெரியாது. எப்போ பார்த்தாலும் கேமரா முன்னாடி உட்காந்துருப்பார். அப்படி ஒரு நான் ஸ்டாப் உழைப்பு. நான் ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அப்போ நான் இப்படி கவனிக்கல. ஏன்னா இது ஒரு சின்ன காம்பேக்ட் படம்ன்றதுனால நாட்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, எல்லாத்தையும் சுருக்கிறதுனால அந்த மொத்த பேர்டனையும் அவர் அந்த படத்தில் எடுத்துட்டார். அது அமேசிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வீரமணி டான்ஸ் மாஸ்டர். அண்ட் ஏகாதசி, ஏகாதசி சொல்கிறேன்னா அவர் சொன்ன கதை இப்போ எனக்கு தெரியும், அவர் அவர் தான் தெரியும். ஆனால் அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, இந்த பாட்டு ஏதாவது யூஸ் பண்ணலாமே. ஏன்னா அந்த டைமில் நான் ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சு, இல்லை அந்த பாட்டு தான் வேணும், அந்த அதே லிரிக் ஒரு மாற்றம் கூட இல்லாமல் அதே லிரிக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து ரெக்கார்ட்லாம் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சுது. அந்த என்னால் பண்ண முடியல படத்தில் கொஞ்சம் சில வேலை சில பிரச்சனைகள்னால. ஆனால் அதே மாதிரி ஒரு சாங் வந்தது இல்லை, அதே மாதிரி கொலகாரின்னு ஒரு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி வேறு ஒரு படத்தில் வந்தது. ஆ, அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஐயோ மிஸ் பண்ணிட்டுமேன்னு தோணும். இப்போ நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணிட்டோம், நிறைய ஒர்க் பண்ணலாம். அண்டு சுந்தரமூர்த்தி பற்றி சொல்லும்போது அவர் சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரிக்கு ஒரு ஒரு ஃபோக் பேக்ரவுண்டு தான் நல்லா இருக்குமே. இவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு, அதுவும் சிட்டியில் இல்லை இல்லை பிச்சுடுவார் சார். நான் ஃபஸ்ட்டு அந்த இது போடும்போதே தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த இது இருக்கு, அந்த நாலேஜ் இருக்குன்னு. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். ஐ திங்க் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கேன். முகேஷ் அகெயின், ஒன்ஸ் அகெயின், ஒரு நல்ல படத்தில் நடித்த திருப்தி. அது நீங்கள் தான் சொல்லணும் நல்ல படமான்னு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அது நல்ல படம், நல்ல படம் நினச்சி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 100% அதை நம்புகிறோம். அதுக்கான எல்லா தகுதியுமே அந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ, ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ.